அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய மாணவர்கள் அனைவரும் நலம் என்று நம்புகிறேன் ஓகே வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய வீடியோ பதிவில் நாம் அறிந்து கொள்ள இருப்பது ஆறாம் வகுப்பு பருவம் இரண்டு தமிழ் திருக்குறள் திருக்குறள் நம் திருக்குறள் திருக்குறளின் பொருள் மேலும் கற்பவை கற்றப்பின் பகுதியை நிறைவு செய்திருக்கிறோம் அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது மதிப்பீடு பக்கையின் நாற்பத்து ஆறு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஒன்று விருந்தினரின் முகம் எப்போது வாடும் ஆ நம் முகம் மாறினால் ஆ நம் வீடு மாறினால் இ நாம் நன்கு வரவேற்றால் ஈ நம் முகவரி மாறினாள் சான்ஸ் நம்முடைய பாடல் பகுதியிலே திருக்குறளிலே நாம் பார்த்துருக்கோம் இல்லையா எஸ் விருந்தினரின் முகம் எப்போது வாடும் என்றால் நம் முகம் மாறினாள் ஓகே வெரி குட் சான்ஸ் அடுத்தாக இரண்டு நிலையான செல்வம் டேஷ் ஆ தங்கம் ஆ பணம் இ ஊக்கம் இ ஏக்கம் ஸோ ந நிலையான செல்வம் இ ஊக்கம்ஸ் அடுத்ததாக மூன்று ஆராயும் அறிவு உடையவர்கள் டேஷ் சொற்களை பேச மாட்டார்கள் ஆ உயர்வான ஆ விளையற்ற இ பயன் தராத இ பயனுடைய ஆராயும் அறிவுடையவர்கள் பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள் ஓகே அடுத்ததாக நான்கு பொருளுடைமை என்னும் சொல்லை பிரித்து எழுதுக அ பொருளு கூட்டல் டைமை அ பொரு கூட்டல் லுடைமை இ பொருள் கூட்டல் உடைமை இ பொருள் கூட்டல் லு டைமை சான்ஸ் பிரித்து எழுதுக என்றாலே தெரியும் பிரியும் இரண்டு சொற்களுக்குமே பொருள் இருக்க வேண்டும் ஆகவே பொருள் கூட்டல் உடைமை என்பதே சரியான பிரிதல் வரிகுட் சான்ஸ் அடுத்ததாக ஐந்து உள்ளுவது கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆ உள்ளுவது எல்லாம் ஆ உள்ளுவதெல்லாம் இ உள்ளுவதெல்லாம் இ உள்ளுவது தெல்லாம் ஓகே வெரி குட் சான்ஸ் இதனுடைய விடையை கண்டுபிடித்து விட்டீர்கள் தானே யஸ் எஸ் வெரி குட் உள்ளுவது கூட்டல் எல்லாம் என்பதை சேர்க்க ஆ ஆப்ஷனில் இருக்கக்கூடிய உள்ளுவதெல்லாம் என்பதே சரியான விடை அடுத்தாக ஆறு பயன்கூட்டல் இலா என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அ பயனிலா ஆ பயன் இல்லா இ பயன் இலா இ பயன் இல்லா பயன் கூட்டல் இலா என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அ பயனிலா ஓகே வெரி குட் ஃபாண்ட்ஸ் அடுத்ததாக நயம் அறிக உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வேம் எனல் இக்குறளில் உள்ள எதுகை மோனை சொற்களை எடுத்து எழுதுக ஸ்வான்ஸ் நயம் அருகே என்றால் அந்த பாடலில் இடம்பெற்றுள்ள ஓசை நயம் பொருள் நயம் இது போன்ற சொற்களை எடுத்து எழுதுதான் நமக்கு இங்கே எதுகை நயம் மோனை நயம் கேட்டிருக்காங்க எழுதலாமா வாங்க இக்குறளில் உள்ள எதுகை உள்ளத்தால் உள்ளலும் கள்ளத்தால் கல்வேம் இரண்டாவது எழுத்து ஒன்றி வருதான் எதுகை ஆக இல் 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 வந்திருக்குங்களா உள்ளத்தால் உள்ளலும் கள்ளத்தால் கள்ளலும் ஓகே வெரி குட் ஃப்ரான்ஸ் அடுத்ததாக மோனை முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை உள்ளத்தால் உள்ளலும் கல்வத்தால் கல்வி ஃப்ரான்ஸ் உள்ளத்தால் ஊ உள்ளலும் ஊ இதில் முதல் எழுத்து ஒன்றி இருக்கிறதா அதே போல் கல்வத்தால் கல்வேம் க க முதலில் எழுத்து ஒன்று இருக்கிறது தானே எஸ் வெரி குட் ஃபேன்ஸ் மீண்டும் ஒரு முறை எதுகை உள்ளத்தால் உள்ளலும் கல்லத்தால் கல்வேம் மோனை உள்ளத்தால் உள்ளலும் கல்வத்தால் கல்வேம் ஓகே வெரி குட் சாண்ட்ஸ் அடுத்த பகுதி இடம் மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக அதாவது இங்கே இரண்டு திருக்குறள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த குரலின் சீர்கள் அதாவது ஒரு குரலில் ஏழு சீர்கள் இருக்கும் ஸ்ட்ரெண்ட்ஸ் இரண்டு அடி ஏழு சீர்கள் கொண்டது ஒரு திருக்குறள் இந்த திருக்குறளில் சீர்கள் முறை மாறி இருக்கும் அதாவது சொற்கள் மாறி மாறி இடம்பெற்றிருக்கும் அதை நம்ம சரி செய்து எழுதணும் வாங்க குரலில் என்ன கொடுத்துருக்காங்க ஆக்கம் அதிர்வினாய் செல்லும் ஊக்கம் அசைவு இலா உடையான் உழை இந்த சரியான சீர் வரிசைப்படுத்தி நாம் எழுதணுன்னா ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிழா ஊக்கம் உடையான் உழை மீண்டும் ஒரு முறை ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவு இழா ஊக்கம் உடையான் உழை ஓகே வெரி குட் சான்ஸ் இரண்டாவது குரல் உள்ளுவது உயர்வுள்ளல் எல்லாம் மற்றது தல்லாமை தள்ளினும் நீர்த்து இதுதான் சீர் இடம் மாறியுள்ள குரல் இதை சரியான வரிசைப்படுத்தி எழுதிய விடை உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தல்லாமை நீர்த்து மீண்டும் ஒரு முறை விடை ஸ்ரெண்ட்ஸ் உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீத்து ஓகே வெரி குட் ஸ்ரெண்ட்ஸ் நாம் இடம் மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதிவிட்டோம் ஓகேவா அடுத்தது ஊக்கமது கைவிடேல் என்பது ஔவையாரின் ஆத்திச்சூடி இவ்வரியோடு தொடர்புடைய திருக்குறளை தேர்ந்தெடுக்க நமக்கு இங்கே மூன்று குரல்கள் கொடுத்துருக்காங்க இந்த மூன்று குரலில் ஏதோ ஒரு குரல் வந்து ஊக்கமது கைவிடேல் என்னும் அவையின் குரல் ஆத்திச்சுடிக்கு ஏற்ப இடம்பெற்ற குரலாக இருக்கிறது அது என்னவென்று பார்க்கலாம் விருந்து புறத்தா தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டார் அன்று உள்ளம் உடையான் உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் சொல் இந்த மூன்று குரலில் ஒரு குரல் மட்டும் ஊக்கமது கைவிடேல் என்னும் பொருளுடைய குரல் அது என்ன குரல் நம்முடைய பாடப்புத்தகத்தில் கொடுத்திருக்கக்கூடிய குரல் தான் இவைகள் இவற்றுடைய பொருளை நாம் ஆராயும்போது நமக்கு உடனடியாக விடை கிடைத்துவிடும் மேலும் நம் பாடத்தை சரியாக கவனித்திருந்தீர்கள் என்றாலும் உடனடியாக விடையை கண்டுபிடித்து விட்டீர்கள் ஸ்ரென்ஸ் கண்டுபிடித்து விட்டீர்களா விடையை கூறிவிடலாமா எஸ் குட் உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் அதாவது ஊக்கமே நிலையான செல்வம் மற்றவையெல்லாம் நிலைத்து நில்லாமல் அழிந்துவிடும் இதுதான் இந்த குரலோட பொருள் இந்த பொருளும் இந்த குரலும் எதோடு ஒருத்து போகுதுன்னா அவையின் ஆத்திச்சூடி ஊக்கம் அது கைவிடல் என்பதோடு தொடர்புடையதாகிறது ஓகே வெரி குட் சான்ஸ் அடுத்த பகுதி பின்வரும் கதைக்கு பொருத்தமான திருக்குறளை தேர்ந்தெடுக்க அதாவது நமக்கு இங்கே ஒரு பேரஃப் ஒரு பத்தி அளவுக்கு ஒரு கதை கொடுத்துருக்காங்க என்னென்னு வாங்க வீட்டிற்குள் வந்த வேலனை தந்தை அழைத்தார் உங்கள் பள்ளியில் பேச்சு போட்டி நடப்பதாக கூறினாயே பெயர் கொடுத்து விட்டாயா என்று கேட்டார் இல்லையப்பா அமுதன் என்னை விட நன்றாக பேசுவான் அவனுக்குத்தான் பரிசு கிடைக்கும் எனவே நான் பெயர் கொடுக்கவில்லை என்றான் வேலன் போட்டியில் வெற்றியும் தோல்வியும் இயல்புதான் அதற்காக போட்டியிடாமல் இருக்கக்கூடாது நாம் எந்த அளவு ஊக்கத்துடன் செயல்படுகிறோமோ அந்த அளவுக்கு வெற்றி கிடைக்கும் எனவே நீ போட்டியில் கலந்து கொள் என்றார் அப்பா உற்சாகம் அடைந்தான் வேலன் நாளை பெயர் கொடுத்து விடுகிறேன் அப்பா என்றான் இதுதான் கதை இந்த கதையோட கருத்து என்னென்னா ஊக்கம் சரிதானே ஆமாம் அந்த கதைக்கு ஏற்ற குரல் இங்கே மூன்று ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் எதுன்னு பார்க்கணும் பார்க்கலாமா வாங்க மோப்ப குழையும் அணிச்சம் முகந்திரைந்து நோக்க குழையும் விருந்து இது எதை பொறுத்தது விருந்தோம்பல குறிக்கும் வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு இது எதை பற்றியது கண்டுபிடியுங்கள் அரும்பயன் ஆயும் அறிவின அறிவினார் சொல்லார் பெரும் பயன் இல்லாத சொல் ஆக இதற்குரிய கருத்து எது கடைசியான அரும்பயன் குரல் பயணியில் சொல்லாமை வெள்ளத்தனிய மலர் நீட்டம் ஊக்கமுடைமை ஆக நாம் இங்கே பார்த்த கதை எதை பற்றியது ஊக்கத்தை பற்றியது ஆகவே இதற்குரிய விடையான திருக்குறள் எது ஆமாம் என்ன திருக்குறள் அணைய வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தணையது உயர்வு அதாவது நீரில் இருக்கக்கூடிய அந்த நீர் பூக்களோட தண்டு பகுதி நீரோட மேற்பகுதி வரைக்கும் வந்து மேலே பூக்க வைக்கும் அதுபோல் நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஊக்கமானது எந்த அளவுக்கு சிறப்பானதாக இருக்கோ அளவுக்கு நமக்கு வெற்றி கிடைக்கும் சரிதானே யெஸ் குட் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக குருவினா ஒன்று எப்படி உண்பது விரும்பத்தக்கது அன்று விருந்தினர் இருக்கும்போது அமழ்தமே ஆனாலும் தான் மட்டும் உண்பது விரும்பத்தக்கது அன்று மீண்டும் ஒரு முறை விநாயகன் ஒன்று எப்படி உண்பது விரும்பத்தக்கது அன்று விருந்தினர் இருக்கும்போது அமிழ்தமே ஆனாலும் தான் மட்டும் உண்பது விரும்பத்தக்கது அன்று இரண்டு எது தீமையானது என்று வள்ளுவர் கூறுகிறார் அடுத்தவர் பொருளை களவாடலாம் என உள்ளத்தால் நினைப்பது கூட தீமையானது என்று வள்ளுவர் கூறுகின்றார் மீண்டும் ஒரு முறை விநாயகன் இரண்டு எது தீமையானது என்று வள்ளுவர் கூறுகின்றார் அடுத்தவர் பொருளை களவாடலாம் என உள்ளத்தால் நினைப்பது கூட தீமையானது ஓகே வெரி சான்ஸ் அடுத்தாக விநாயகன் மூன்று ஆக்கம் யாரிடம் வழி கேட்டு செல்லும் ஆக்கமானது தளராத ஊக்கம் உடையவனிடம் தானே வழி கேட்டு கொண்டு செல்லும் மீண்டும் ஒரு முறை விநாயகன் மூன்று ஆக்கம் யாரிடம் வழி கேட்டு செல்லும் ஆக்கமானது தளராத ஊக்கம் உடையவனிடம் தானே வழி கேட்டு கொண்டு செல்லும் ஓகே வெரி குட் ஃபாண்ட்ஸ் அடுத்தாக விநாயகன் நான்கு நாம் எத்தைய சொற்களை பேச வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகின்றார் பயனுடைய சொற்களை மட்டுமே நாம் பேச வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகின்றார் மீண்டும் ஒரு முறை விநாயகன் நான்கு நாம் எத்தகைய சொற்களை பேச வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகின்றார் பயனுடைய சொற்களை மட்டுமே நாம் பேச வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகின்றார் ஓகே வெரி குட் சான்ஸ் நாம் வினா பகுதியை நிறைவு செய்துவிட்டோம் வினாக்களுக்குரிய விடையை உங்களுடைய நோட்டு புத்தகத்திலும் குறித்து வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் திரும்ப திரும்ப விடைகளை படியுங்கள் உங்களுக்கு எளிமையானதாகவும் புரிந்துவிடும் மேலும் அடுத்த பாடத்திற்கு இது போன்ற வினாக்களுக்கான விடையை நீங்களாகவே கண்டறியவும் உதவி செய்யும் ஓகே வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக இணைய செயல்பாடுகள் மகாபலிபுரம் சுற்றி பார்ப்போமா கூகுள் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர்னு ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க இல்லையா ஆமாம் அதற்கு அடுத்ததாகவும் மகாபலிபுரம் பற்றிய ஒரு கோயில் பிக்சர் கொடுத்துருக்காங்க ஓகே படிகள் கொடுக்கப்பட்டிருக்கும் உரளி அல்லது விரைவு குறியீட்டை பயன்படுத்தி கூகுள் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் என்னும் இணைய செயலியின் பக்கத்திற்கு செல்லவும் இப்போது திரையில் மகாபலிபுரம் ஸ்கல்ச்சர் பை த சி என்று தோன்றும் அதன் வளப்பறத்தில் உள்ள அம்புகுரியை சொடுக்க வரிசையாக படங்கள் தோன்றும் அப்படத்தினை சொடுக்கினால் படத்தின் முன்னூற்றி அறுபது டிகிரி கோணத்திலும் உருப்பெருக்கி பார்க்கலாம் அதாவது நம்ம இந்த பிக்சர்ஸ்லாம் ஜூம் பண்ணி பார்க்கலாம்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம கூகுளில் போய்ட்டு மகாபலிபுரம் அப்படின்னு கொடுத்தோனாவே நமக்கு இந்த பிக்சர்ஸ்லாம் கிடச்சிடும் இல்லையா எஸ் இதெல்லாம் நம்ம அழகாக என்னென்ன சிறப்புகள் இருக்குது என்பதை நம்முடைய மொபைல் மூலமாகவோ இல்லை லேப்டாப்லேயோ தெரிஞ்சுக்கலாம் கம்ப்யூட்டரில் இல்லையா எஸ் ஸோ நம்ம மகாபலிபுரத்தில் என்னென்ன சிறப்புகள் இருக்குது பாருங்கள் இந்த படங்களை பார்க்கும்போதே ரொம்ப அற்புதமாக இருக்குது நாம் போய்ட்டு பார்க்கணும் அப்படின்னு தோணுது இல்லையா எஸ் வெரி குட் ஸ்டேண்ட்ஸ் இன்றைய பாடப்பகுதியில் நாம் திருக்குறள் மதிப்பீடு வினாவிடை பகுதியை நிறைவு செய்திருக்கிறோம் மேலும் இணைய செயல்பாடுகளில் மகாபலிபுரத்தை படங்களை எப்படி தெரிந்து கொள்வது என்பதை அறிந்து கொண்டோம் சரிதானே ஸ்டான்ஸ் எஸ் வெரி குட் சான்ஸ் இத்துடன் நம்முடைய இயல் இரண்டு நிறைவடைகிறது அடுத்ததாக நாம் இயல் மூன்றில் தொடர்வோம் ஓகே வெரி குட் சாண்ட்ஸ் லைக் அவர் வீடியோ ஷேர் அவர் வீடியோ டு இயர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் அவர் சேனல் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் நம்முடைய அத்தனை வீடியோஸும் உங்களுக்கு உடனடியாக கிடச்சிடும் ஓகே வெரி குட் ஸ்டான்ஸ் நன்றி வணக்கம்